ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்பி பேங்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எப்படி வந்து உங்களோட மொபைல் ஃபோன் மூலமாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டோட லிங்கை இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை நான் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ஷோ ஆயிரும். ஸோ இதெல்லாமே ஓகே அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, கீழே வந்து ஐஎம் ரெடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டையும் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அந்த கேப்சா லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு அது கீழே செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும், அந்த ஓடிபி மெசேஜ் அதில் பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய 12-digit ஆதார் நம்பரும் 10-digit பேன் கார்டு நம்பரும் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஆதார் கார்டுலேயும் பேன் கார்டிலையும் இருக்க நம்பர் அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் இருக்கும், அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு அதில் ஓகேன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீடிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இதை கேன்சல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீடிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் அக்கௌண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்க கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் அக்கௌண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் 4 அக்கௌண்ட் டைப் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தேவைன்னா அதில் சிஎஸ்பி ப்ளூ எஸ்சி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரிஃபர்டு ஹோம் பிரான்ச் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் சிட்டி, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சிட்டியில் இந்த சிஎஸ்பி பேங்க் எந்த சிட்டியில் இருக்கோ, ஸோ அந்த பிரான்ச், அந்த சிஎஸ்பி பேங்கோட பிரான்ஞ்சை அதில் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணோடனே கீழே ப்ரொசீடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். என்ன கேட்கும்னா, உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் மதர் நேம், அது உங்கள் அப்பா நேம், உங்கள் அம்மா நேம், நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் கண்ட்ரி ஆஃப் எந்த நாட்டில் பிறந்தீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க, உங்கள் ஆனுவல் இன்கம் எவ்வளோ, உங்களோட ரிலீஜன் என்ன மதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதெல்லாமே உங்கள் பர்சனல் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான், நீங்கள் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கே புரியும். ஸோ இல்லைனா கூகுள் ட்ரான்ஸ்லேட் தெரியாதவங்க கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டாலே தமிழ் ஆக்கம் வந்துடும். ஸோ அதில் எஸ்ஆர் நோவானு அதில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஏற்கனவே ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி ஷோ ஆயிரும். ஸோ இதில் அதில் கரெக்ஷன் எதாக இருந்ததுன்னா நீங்களே அதில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு உங்களோட சிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்டல் பின் கோட் அதை அவ்வளோத்தையும் அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் தேவையா, மொபைல் பேங்கிங் தேவையா, எஸ்எம்எஸ் அலாட் தேவையா, இமெயில் அலாட் தேவையா, பாஸ்புக் வேணுமா, செக் புக் வேணுமான்னு செக் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எதெல்லாம் தேவையோ அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக் பாக்ஸில் டிக்கை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட் யூ லைக் டு ஆட் ஏ நாமினி, உங்களுக்கு நாமினி தேவைன்னா எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாமினி தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்தா போதும். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபாதரோ மதரோ, உங்கள் ஒய்ஃபோ இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டோ, உங்களோட பிரதரோ சிஸ்டரோ யாரை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். அவங்க நேமோ, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நோ கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு, அதாவது டெபிட் கார்டு தேவைன்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டெபிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டெபிட் கார்டு, அதில் ரெண்டு டைப்பான டெபிட் கார்டு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், செகண்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைப் ஆஃப் டெபிட் கார்டு தேவை, ஸோ அந்த டெபிட் கார்டில் என்ன நேம் தேவை, என்ன நேம் டைப், என்ன நேம் பிரிண்ட் ஆகி வரணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எந்த அட்ரஸில் வரணும், பெர்மனெண்ட் அட்ரஸில் வரணுமா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அட்ரஸில் வரணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் அதில் கேட்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் இதுவரைக்கும் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாக ரிவ்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே காமிக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து
பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேமெண்ட் கேட்பாங்க அப்ளை பண்ணும்போது. ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துட்டு உங்களுடைய கூகுள் பே, ஃபோன்பே, இல்லைன்னா பேடிஎம் மூலமாக, இல்லைன்னா டெபிட் கார்டு மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை சப்மிட் கொடுத்துட்டு அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கும் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலாட்டும் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 weekலேயே உங்களுடைய பாஸ்புக், நீங்கள் பாஸ்புக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 1 weekலேயே அது பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் உங்கள் வீடு தேடி அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி ஏடிஎம் கார்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 weekலேயே உங்கள் வீடு தேடி வந்துடும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்பி பேங்கில் ஒரு ஃப்ரீயாக இந்த மாதிரி சிஎஸ்பி பேங்கில் ஒரு சிம்பிளாக ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.